கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செஞ்சேன் என்னோட பணம் திரும்ப கிடைக்கலன்னு சொல்லி கமிஷன் ஆஃபீஸில் புகார்கள்லாம் வந்துருக்குது இதோட கேள்வி அப்படிங்கிறது கிரிப்டோ கரன்சியோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்குது கிரிப்டோ கரன்சியில் வந்து முதலீடு செஞ்சவங்களுக்கான பணம் ஏதாவது திரும்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த கேள்வி நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் முதல் பார்ட்டு வந்துட்டு ஒரு முதலீடு சம்மந்தப்பட்டது நீங்கள் இப்போ வந்து நூறுரூவாய்க்கு தங்க வாங்குறீங்க தங்கத்தினுடைய விலை வந்து கம்மி வச்சுக்கோங்களேன் தொண்ணூறுரூவா ஆயிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு பத்து ரூபாய் நஷ்டம் தான் அந்த பணம் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்காது எப்போ கிடைக்கும்னா நீங்கள் ஒரு வேளை ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒருவேளை தங்கத்தினுடைய விலை நூறுரூவா வரும்போதோ இல்லை நூற்றி பத்து ரூபா ஆகும்போதோ உங்களுக்கு அது லாபமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இதுதான் இப்படி தான் முதலீடு சந்தைகள் வந்து இயங்கும் இப்போ கிரிப்டோ கரன்சியில் முதலீடு அப்படிங்கிறது எல்லாருமே தவறாக என்ன புரிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு வே வேல்யூவே குறையாத ஒரு விஷயம் நம்ம போட்டால் லாபம் மட்டும்தான் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான பரப்புரை இந்த ஏமாற்றுக்காரர்கள பரப்பப்பட்டது அதை நம்பி நிறைய பேர் பணம் போட்டுட்டாங்க இப்ப பண வேல்யூ குறையும் போது அந்த பணம் வந்து நாங்கள் ஏமாந்துட்டோம் இல்லை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றது ஒரு முதலீடு அப்படிங்கிற முறையில் தவறான ஒரு வாதம் அதனால கிரிப்டோ கரன்சியுடைய விலை வந்து ஏறி இறங்கிக்கிட்டே தான் இருக்கும் இன்னைக்கு உலகம் முழுக்க பல்வேறு காரணங்கள்னால விலை வந்து வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து இருக்கு ஆனா பல நாட்கள்ல வந்துட்டு கிரிப்டோ கரன்சினுடைய விலை ஏறி இறங்குறது வந்து சகஜமா இருந்திருக்கு மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்ப இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா எல்லா கிரிப்டோ கரன்சிகளுமே அப்படி மீண்டு வந்துருமான்னா அப்படி சொல்ல முடியாது கிரிப்டோ கரன்சிகள் அப்படிங்கிற பேரில் பல போலி நிறுவனங்கள் உள்ளே வந்துருச்சு அந்த நிறுவனங்கள் முழுக்கவுமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அந்த நிறுவனங்கள் நிறைய பேர் இழுத்து மூடிட்டு ஓடி போயிட்டாங்க அதில் நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது பிட்காயின் மாதிரியான சில ஸ்டேபிள் காயின்ஸில் முதலீடு பிட்காயின் மாதிரியான காயின்ஸோ இல்லை வேறு ஸ்டேபிள் காயின்ஸில் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா ஒருவேளை இது விலை ஏறும்போது அந்த பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் மீறி ஸ்கேம்ஸு அதெல்லாம் ஒரு கிரிப்டோ கரன்சியே கிடையாது சும்மா எல்லாரும் போய் போய் வாங்குற 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 எம்எல்எம்மில் வாங்குற நீங்கள் நாலு பேரை சேர்த்து விடணும் எல்லாம் வந்து பல ஸ்கேம்கள் நடந்தது அந்த மாதிரியான ஸ்கேம்களில் நீங்கள் முதலீடு பண்ணி விட்டுருந்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு அப்போ நம்ம இதை வந்து ஒரு முதலீடு சந்தையை அதற்கான அடிப்படைகளோட ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பார்ப்போம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி பார்ப்போம் அந்த அடிப்படையோட தான் கிரிப்டோ கரன்சி முதலீடு டேடிங்கையும் பார்க்கணுமே தவிர இது ஏதோ சாஸ்வதமான ஒரு ஃப ஒரு கையென்னு இது வந்து தங்க மாதிரி முதலீடு பண்ணால் அப்படியே இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு முதலீடு சந்தை அப்படி வேலை பார்க்காது சரி அப்போது இப்போது கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்யறதுக்கு ஏற்ற ஒரு தருணமாக பொதுவாக கேட்டீங்கன்னா ஒரு ஒரு பங்கு சந்தையினுடைய ஒரு யுக்தி ஒரு தந்திரம் என்ன சொல்லுவாங்கன்னா விலை வீழும்போது ஸ்டாண்டர்ட் ஷேர்ஸ்னுடைய விலை வீழும்போது டிப்பில் போகும்போது அதிகமாக வாங்கணும் அப்போ அது ஒரு காலத்தில் ஏறும்போது நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும் இது ஒரு யுக்தி பொதுவாக இது வந்து கிரிப்டோ கரன்சிக்கு தான் சொல்லுவாங்க டிப்பில் போகும்போது வாங்கு விலை வீழ்ச்சி அடையும் போது வாங்க 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 பின்னால் ஒரு கட்டத்தில் வந்து நிறைய லாபம் கிடைக்கும் அதனுடைய ஒரிஜினல் ரேட்டுக்கு வரும்போது லாபம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க பட் இதை நான் எப்போவுமே வந்து எதிர்த்துக்கு வந்திருக்கேன் இந்த கிரிப்டோ கரன்சியை என்ன அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையுமே அது ஒரு பீக்கில் போய் டவுன் ஆகும் எல்லோரும் ஒரு நாள் போய் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க விலை ஏறும் உச்சத்தில் ஒருத்த வந்துட்டு அந்த லாபத்தெல்லாம் ஏமாற்றிட்டு ஓடி போயிடுவான் அப்போ அது உடனே டவுன் ஆகும் திருப்பி கொஞ்ச நாள் யாருமே அந்த பக்கமே போக மாட்டாங்க கொஞ்ச நாள் கழித்து திருப்பி அதில் வந்துட்டு நிறைய பேர் முதலீடு பண்ண ஆரம்பிப்பாங்க திருப்பி அதனுடைய விலை ஏறும் ஸோ இப்போ இது என்னென்னா நீங்கள் இந்த அப்ஸ் அந்த பீக்ஸ் அண்ட் டவுன்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடியவராக நபராக இருந்தால் அந்த விதிகளுக்கு உட்பட்டு ரிசர்ச் பண்ணக்கூடியவராக இருந்தால் நீங்கள் வந்து ஸ்டே ஒரு ஸ்டாண்டர்ட் காயின்ஸ் மேலே வந்து ஓரளவு ரிசர்ச் பண்ணி பேக்கப்ஸ் நல்லா இருக்கிற நிறுவனங்கள் இப்போ பிட் காயின் எத்திரியமோ இல்லை ஓரளவு அந்த மாதிரியான ஸ்டேபிளான காயின்ஸை நீங்கள் ரிசர்ச் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா டிப்ஸ்ல வாங்குறது ஓரளவு எப்படி சொல்றது நான் வந்து முழுக்க ஆதரிக்க முடியாது இருந்தாலும் அப்படிதான் அந்த அந்த யுக்தி வந்து போகும் ஆனால் இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா திரும்ப திரும்ப நான் ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கேன் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது அரசால் எந்த அரசால் பெரிய அளவில் இன்னும் ஏற்கப்படவில்லை அரசுகளே வந்துட்டு நாங்கள் எங்களுக்கான டிஜிட்டல் கரன்சிஸை உருவாக்கும் முயற்சியில் இருக்காங்க இந்தியா அரசு உருவாக்குற முயற்சியில் இருக்காங்க சைனா அரசு உருவாக்கப்போகுது அமெரிக்கா அரசு போது அந்த மாதிரியான காயின்கள் உருவாக்குச்சுன்னா அரசுகள் வந்து அந்த காயின்களை வந்துட்டு சந்தைப்படுத்த அந்த காயின்களை லாபமாக்க தான் விருப்பப்படுவாங்க அதனுடைய மதிப்பை உயர்த்த தான் விருப்பப்படுவாங்க அப்படின்னும் போது இந்த கிரிப்டோ கரன்சிகள் அப்படிங்கிறது திரும்ப 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 உங்களுடைய அறிவு உங்களுடைய ரிசர்ச் அது மீறி வந்துட்டு இது ஒரு கேம்பிளிங் மாதிரி தான் நீங்கள் சூதாட்டம் கட்டுற மாதிரி தான் இதற்கு வந்துட்டு ஒரு ஃபார்முலாவோ இல்லை வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஒப்பீனியன்லாம் கிடையவே கிடையாது நிச்சயமாக இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் கிரிப்டோ கரன்சி பக்கம் வச்சு படுக்காதிங்கன்னு நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் ஏன்னா அது ஒரு அறிவியல் தொடர்பானது நீங்கள் நிறையா ஆய்வு பண்ணணும் எடுத்தோம் கவுத்தோம்லாம் அதில் வந்து விளையாட முடியாது உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள சென்ட் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்